வணக்கம். சாதம் மற்றும் சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம். 75 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். அறுக்கி வச்சுருக்க பொடலங்காவில் உப்பு சேர்த்து குலுக்கி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இது வந்து பொடலங்காய் சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு சேர்த்து ஊற வச்ச பொடலங்காவில் அரை மணி நேரம் கழித்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 அல்லது 3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவின பொடலங்காவை குக்கரில் போட்டுட்டு கூடவே கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தக்காளி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொடலங்காய் நல்லா வேகட்டும். இந்த கறி அல்லது கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்க்காமல் 4 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வறுக்கலாம். காஞ்ச மிளகாய் கலர் மாறினதும் 1 டீஸ்பூன் தனியா சேர்த்து தனியாவோட கலர் மாற முடியும் நல்லா வறுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறி வரும்போது 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொன்னிறமானதும் 50 கிராம் தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கணும். 2 நிமிஷம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 4 விசில் முடிஞ்சிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொடலங்காய், தக்காளி, பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது இருக்கட்டும். இந்த கூட்டுக்கு தேவையான தாளிதம் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொறிப்பட்டதும் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கு, அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற முடியும். நல்லா வதங்கட்டும். இப்போ வேக வச்சு எடுத்துருக்க பொடலங்காவை இதில் சேர்த்துடலாம். இந்த கூட்டு நல்லா கொதி வரட்டும். உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு பத்தல, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், பொடலங்காய் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு காரைக்குடி ஸ்டைல் பொடலங்காய் கூட்டுக்கறி. இந்த பொடலங்காய் கூட்டுக்கறியை சாத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். சாத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.